உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் இங்கு வந்து அமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. இன்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. எல்லாம் வல்ல சிவசக்தியாக திகழ்கின்ற மனோன்மணி அம்பாளின் பாதார விந்தங்களை பணிந்து அம்பிகையை முப்போதும் திருமேனி தீண்டி அர்ச்சிக்கின்ற பேறு பெற்ற அர்ச்சக பெருந்தகை அவர்களே, அம்பிகையின் மீளாகடியவர்களே, அறங்காவலர் சபையினரே, இறை உருக்களாக ஓடியாடி விளையாடி ஓய்ந்திருக்கின்ற சிறார்களே, கப்பிட்டட்டரித்தனம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் அனைவரும் ஓடியோடி கல்வியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கல்வி எமக்கு அறிவு கொடுக்கிறதா இல்லையா என்றாலும் காசு கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் காசு கொடுக்கிறது. ஏதோ ஒரு தொழிலிலே, அது தொழில் பொருத்தமா பொருத்தம் இல்லையா அது இரண்டாவது பக்கம், ஏதோ ஒரு தொழிலே இருந்து நாங்கள் வருவாயை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வருவாயை பெற்ற நாம் அந்த உழைத்த நிதியை கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோமா என்று கேட்டால் அதைத்தான் நாங்கள் துடைத்தவர்களாக இருக்கிறோம். எங்களை அந்த அறிவு புனிதப்படுத்தி இருக்குமானால் நாங்கள் ஏன் சந்தோஷத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம்? அந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்கிறது? எங்கள் ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் இருக்கிறது. நாங்கள் சட்டம் என்று சொல்லிக்கொள்பவர்கள், அந்த சட்டத்தை நாம் திரும்பி பார்ப்பதில்லை. ஒரு செயலை செய்கின்ற போது நான் எனக்கு இப்படி நடந்தால் நான் எப்படி இருப்பேன் என்பது பற்றி சிந்திப்பதில்லை. அப்படி சிந்தித்தால் நான் என் பக்கமும் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது போன்று தெரிகிறதே, இதை ஒரு நிவர்த்தி செய்து பார்ப்போம் என்று சொல்லி எங்களுடைய உள்ளம் உந்து. இத்தகைய எண்ணம் வர வேண்டுமானால் அவனுக்கு ஆத்மீகம் ஆழமாக இருக்க வேண்டும். ஆத்மீகம் என்பதனுடைய பொருளே தன்னுடைய ஆத்மாவை ஈகம் செய்ய தலைப்படும். எதை எதை நீ இழக்கிறாயோ அப்போது உனக்கு ஆத்மீகம் கைகூடுகிறது. உலகியலிலே எல்லாம் நமக்கு எமக்குள்ளே வர வேண்டும், அப்போது உலகியல் கைகூடுகிறது. ஆத்மீகம் எப்பொழுது கைகூடுகிறது என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் இழக்கின்ற போது ஆத்மீகம் கைகூடுகிறது. நாம் அடிக்கடி வள்ளுவருடைய குரலை சொல்லுவது, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நூதல் அதனின் அதனின் இழந்து. எந்தெந்த வகை பற்றுக்களிலே இருந்து ஒருவன் விடுதலை பெறுகிறானோ அந்தந்த வகை பற்றுக்களாலே வருகின்ற துன்பங்களிலிருந்தும் அவன் விடுதலை பெறுகிறான். ஆனால் இந்த மண்ணுலகிலே பிறந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு பற்றாலே அவன் பீடிக்கப்பட்டிருப்பான். எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் கூறினாலும் நாங்கள் மேடைகளிலே எவ்வளவுதான் பேசினாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பற்று இருந்து கொண்டே இருக்கும். மண்ணாலும் மன்னன் முதல் மரணித்து போன யோகி வரை அந்த பற்று ஆட்டி வைக்கிறது. அதை எவரும் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இந்த மண்ணுக்குரிய குணம், நாங்கள் வாழுகின்ற காலத்துக்குரிய குணம் கலியுக பிரளயம். இந்த கலியுக பிரளயம் பற்றி துவாபர யுகத்திலே நடந்த மகாபாரதம் சொல்லிவிட்டது. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்ணனுக்கும் விசாலினிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இருவருக்கும் யார் யார் என்பது தெரியவில்லை. ஆனால் இருவர்களுடைய உள்ளமும் இப்பொழுது தடுமாறுகிறது. என்னென்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தான் சிந்திப்பவர்தான் தமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் ஒன்று பயப்பாடு ஒன்று வருகிறது. இருவரும் திருமணம் முடிந்தது. விசாலினி கர்ணனை பார்க்கிறாள். அப்பொழுது அவனுடைய காதிலே இருந்த குண்டலம் தெரிகிறது. அப்பொழுது விசாலினி அடையாளப்படுத்தி கொள்கிறாள், நான் காதலித்த காதலனே இங்கே இருக்கிறான். தன்னுடைய காதலனை அடைந்து விட்டேன் என்கின்ற சந்தோஷ இருமாப்பு விசாலினிக்கு வருகிறது. ஆனால் கர்ணனுக்கு விசாலினியை அடையாளப்படுத்த முடியவில்லை. அவனுடைய உள்ளம் சங்கடத்துக்குள்ளேயே இருக்கிறது.
இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே பாஞ்சால தேசத்திலே திருபவதைக்கு திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடு நடக்கிறது. வில்வித்தையிலே சிறந்தவன் எவனோ அவனுக்கே மாலை சூடுவாள் திருபவதை என்ற அடிப்படையிலே அந்த திருமண ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு இடையிலே நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த திருமண ஏற்பாட்டுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே வில்வித்தையிலே சிறந்த அத்தனை தேசத்தவர்களுக்கும் தூதோலை அனுப்பப்பட்டது. அத்தனை தேசத்து ராஜாக்களும் வில்வித்தையை பயின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை திரவவதை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே கர்ணன் வருகிறான். கர்ணன் திரவவதையை கண்டான். திரவவதையை கண்டதும் அவளை யார் முன்பின் தெரியாதவன். கர்ணன் என்று திரவவதைக்கு தெரியாது, திரவவதை என்று கர்ணனுக்கு தெரியாது. ஆனால் திருபவதைக்குத்தான் திருமணம் என்பது கர்ணனுக்கு செவி ஊடாக கேட்கப்பட்ட செய்தி. இப்பொழுது வில்வித்தை பயிலுபவர்களை திருபவதை பார்த்து கொண்டிருக்கிறாள். கர்ணன் வருகிறான். கர்ணன் திருபவதையை பார்த்தான். திருபவதை வில்வித்தை பயிலுபவர்களை பார்க்கிறாள். கர்ணனுடைய மனம் சொல்லுகிறது, இவளுடைய பார்வை சொல்லுகிறது, இவள்தான் திருபவதை. உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறாள். எப்படி வில் பயிற்சியிலே ஈடுபடுகிறார்கள் என்று தான் தேர்ந்தெடுக்கப் போகின்ற மன்னன் யார் என்பது பற்றி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியே நேரே திரவோதையிடம் கர்ணன் வருகிறான். வந்தவன் கேட்டான், நீங்கள்தானே இந்த திருமணத்துக்குரிய திரவோதை என்று. திரவோதை திடுக்கிட்டான். திரவோதையாலே ஒன்றும் கூற முடியவில்லை. திருவோதை உங்களுக்கு எப்படி நான் தான் திருவோதை என்று உங்களுக்கு தெரிந்தது என்று சொல்லி நீங்கள் ஞானியா என்று கேட்டாள். இல்லை, உங்களுடைய பார்வை நீங்கள் தான் திருவோதை என்பதை காட்டி கொடுக்கிறது என்றாள். பாருங்கள், உளவியல் என்ற செய்தி துவாபர யுகத்திலேயே தொடங்கிவிட்டது. கூறாமை நோக்கி குறிப்பறிவானும் மாறாணீர் வையக்கனி என்று சொன்னான் வள்ளுவன் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கோம். சொன்ன குரலை திருப்பி திருப்பி சொல்லுவது சிறார்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக. திருக்குறளை படிக்கின்ற ஆர்வமாவது ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் பெற வேண்டும். இவள் கூறாமலே அவள்தான் திரவோதை என்று அடையாளப்படுத்தி நீங்கள் தானே திரவோதை என்று கேட்டதும் தடுமாறிப்போ திரவோதை, உங்களுக்கு எப்படி நான் திரவோதை என்று தெரிந்தது, நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் யார் என்பது பற்றி வினாவிக் கொண்டிருந்தால் அதன் பின்னர் திரவவதைக்கும் கர்ணனுக்கும் என்ன நடந்தது, அவர்களிடத்திலே எப்படியான உறவு வளரத் தொடங்கியது என்பது பற்றி எல்லாம் நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவோடு நிறைவு செய்து கொள்ளுகிறோம். நன்றி.